தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் வைகை அணை பகுதிகளில் கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்தனர். ஆண்டிப்பட்டி மற்றும் வைகை அணை பகுதிகளில் கெட்டுப்போன மீன்களை குளிர்சாதன பெட்டிகளில் வைத்து விற்பனை செய்வதாக அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதையடுத்து மீன்வளத்துறை உதவி இயக்குநர் பஞ்சராஜா உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அதில் 30-க்கும் மேற்பட்ட கடைகளில் இருந்து சுமார் 70 கிலோ கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மயிலாடுதுறை அருகே அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததை கண்டித்து மூங்கில் தோட்டம் கடைவீதியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையம் என்பதால் தங்களது நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாவதை தடுக்க விவசாயிகளே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அங்கு மேற்கூரை அமைத்துள்ளனர். தற்போது 20,000 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் கொள்முதல் செய்யப்படாததால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருப்பூரில் காலையில் வாக்கிங் செல்லும்போது இருசக்கர வாகனங்களை திருடிய பலே திருடனை காவலர்கள் கைது செய்தனர். திருப்பூரில் உள்ள காவலர் குடியிருப்பு அருகில் கடந்த 2 மாதங்களாக வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக தொடர் புகார்கள் வந்தன. இதுகுறித்து திருப்பூர் மாநகர குற்றப்பிரிவு துணை ஆணையர் ரவி தலைமையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு சுமார் 50-க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ராஜ்குமார் என்பவர் வாக்கிங் செல்வது போல் வந்து பைக்குகள் திருடியதை கண்டறிந்த காவலர்கள் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரளாவில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளாவிலிருந்து பொள்ளாச்சிக்கு வருவதற்கான நடுப்புனி, கோபாலபுரம் ஆகிய வழித்தடங்களில் காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாம் அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். மூணாறு பகுதியிலிருந்து உடுமலை நோக்கி வரும் வாகனங்களும் அதிகரித்திருப்பதால் உடுமலை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் அல்லது 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் இருந்தால் மட்டுமே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். விழுப்புரத்தில் மாற்றுத்திறனாளி முனியப்பனின் 10 ஆண்டுகால கோரிக்கையை 10 நிமிடத்தில் நிறைவேற்றிய ஆட்சியர் மோகனுக்கு அவர் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். நெர்குணம் கிராமத்தைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் 3 சக்கர வாகனம் கேட்டு 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து வந்தார். இன்று மீண்டும் மனு வழங்க வந்த போது தவழ்ந்த நிலையில் மிகவும் சிரமத்துடன் ஆட்சியர் அலுவலகம் வந்த அவரை பார்த்த ஆட்சியர் மோகன் உடனடியாக அவரது மனுவை பரிசீலித்து 3 சக்கர வாகனத்தை வழங்கினார். தர்மபுரியில் புதிதாக தொடங்கப்பட்ட தனியார் துணிக்கடையில் அதிக அளவில் குவிந்த கூட்டத்தால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தர்மபுரி நகர்பகுதியில் இன்று புதிதாக துணிக்கடை ஒன்று திறக்கப்பட்டது. மாவட்டத்திலேயே குறைந்த விலையில் துணிகள் விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரம் செய்யப்பட்டதால் ஏராளமான பொதுமக்கள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். தனிமனித இடைவெளி, கிருமிநாசினி உள்ளிட்ட எந்த கொரோனா விதிமுறைகளையும் பின்பற்றாத போதும் கடை நிர்வாகம் மீது நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.